வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரையை எப்படி கடையிருந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 2 கட்டு சீரைக்கீரைங்க. அந்த சீரைக்கீரையை வந்து நல்லா வேர்லேருந்து கிள்ளி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கிள்ளி எடுத்து வச்சுக்கலாங்க. கீரையோட தண்டு வந்து இளந்தண்டாக இருக்கிறதுக்கு, அதனால் அதையும் சேர்த்தியே நம்ம போட்டு கடைஞ்சிக்க போகிறோங்க. வேர் பகுதியை மட்டும் கிள்ளி எடுத்து போட்டுடலாம். கீரையை இப்படி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், அந்த கட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது தண்ணி விட்டு அலசி வச்சுக்கலாம். கீரை நிறைய மண் இருக்கு இல்லைங்களா, அதனால் அது நம்ம நல்லா 2 தடவை அலசி எடுத்து வச்சுக்க போகிறோம். அலசி எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொருக்கு அலசி போகிறோங்க. பாருங்கள் இவ்வளோ மண் நிற்குதுன்னு. பாருங்கள் முதல் தடவை அலசினதுக்கு எவ்வளோ மண் நிற்குதுன்னு. மறுபடியும் தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சு வடித்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க. பாருங்கள் தண்ணி கீழே வடிஞ்சிட்ருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு கீரை கடையிறதுக்கு மண் சட்டி தேவைங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் தொளிச்சது 1/25, பச்சை மிளகாய் 8 எண்ணம், ஜீரகம், கல்லுப்புங்க, தேங்காய் எண்ணெய், 1 டம்ளர் தண்ணி. நம்ம அடுப்பு பற்ற வச்சுங்க. அந்த 1 டம்ளர் தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம தண்ணி கம்மியாக வச்சு தாங்க செய்ய போகிறோம். கீரை வந்து கெட்டியாக தான் கடைஞ்சி வச்சுக்க போகிறோம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துனோடனையுமே நம்ம வந்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்திக்கலாங்க. கீரை கடையிறதுக்கு பச்சை மிளகாய் தாங்க நல்ல ருசியாக இருக்கும். அது கொஞ்சம் எச்சா போட்டிங்கன்னா தான் காரத்துக்கும் அந்த கீரைக்கும் நல்ல டேஸ்ட் இருக்குங்க. அடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்து தட்டி வச்சுக்க போகிறோம். இந்த தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீரையை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து அலசி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு நம்ம வந்து தண்ணி ஊற்றி பச்சை மிளகாயும் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேவைங்கிற சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம கீரை சேர்த்த போகிறோம். இந்த கீரை சேர்த்துறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 டம்ளர் அந்த கொதிச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கீரை சேர்த்துறோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே அந்த கொதிச்ச தண்ணியை 1/2 டம்ளர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கீரையும் உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா இப்படி பரட்டி விட்டுருங்க. கரண்டி வச்சு பரட்டி விட்டுடலாங்க. கீரை வந்து நம்ம மூடாமல் தாங்க செய்ய போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கீரை இது பண்ண, இல்லைன்னா காரல் அடிக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இருக்கிற ஜீரகத்தையும் எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி இந்த கீரை கூட நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷத்தில் இந்த கீரை வெந்துடுங்க, ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் சொன்னேன் இல்லையா, 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொதிச்ச தண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அடுப்பணைச்சிடலாம். இன்னும் கீரையை வந்து எடுத்து இப்படி வச்சு கடைஞ்சிக்கலாங்க. பருப்பாக முட்டி போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுங்க. கீரையை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள் இப்படி நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கணும். கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/2 டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி அந்த பருப்பாக மூட்டியில் இருக்கிற கீரையெல்லாம் அலசி எடுத்துக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தட்டி வச்சுருக்க கிண்ணத்துலேயே கடைஞ்ச கீரையும் சேர்த்திக்கலாம். மிச்சம் இருக்கிற தண்ணியும் ஊற்றிங்க. இந்த சட்டியில் இருக்கிற கீரையை அலசி எடுத்து அது கூட சேர்த்திக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோங்க.
தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் கீரைக்கு. இந்த வெங்காயம், கீரை, தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரை கடையல் இது வந்து சாப்பாடு, களி எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக ஒரு டிப் சொல்கிறேங்க, என்னென்னா கீரை செய்யும்போது எப்போவுமே நான் மூடி வச்சு செய்யக்கூடாது, ஜாஸ்தி தண்ணி சேர்த்தக்கூடாது. ஏன்னா கீரையிலே தண்ணி இருக்குங்க. அப்படி மூடி வச்சு நீங்கள் கீரையை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய நிறம் மாறிடும், கசப்பேறிடுங்க. அதனால் அப்படி செய்யாதீங்க. இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மண் சட்டியில் செய்யும்போது நாளடைவில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அந்த சட்டியில் வெடிப்பு விட்டு தூறு விட்டு அது உடஞ்சிருங்க சீக்கிரமாக. அப்படி ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே சமையல் செஞ்ச உடனேயே சட்டியை வந்து ஆறுனதுக்கப்புறம் கழுவுங்க. சூடாக இருக்கும்போது கழுவி வச்சிங்கன்னா இப்படி ஆகிடுங்க. உங்களுக்கு இந்த கீரை கடையல் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.